ஹலோ வணக்கம், வெல்கம் டு நேஷா கேலரி. இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு மண் சட்டியில் கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் எடுத்திருக்கேன், முக்கியமாக மீன் வேணும், மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு, சீரகம், தேங்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எடுத்திருக்கேன். மசாலாவுக்கு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன், எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மண் சட்டி வச்சுட்டு நல்லா வந்து சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகாயை போட்டாச்சு. அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இது வந்து நாட்டு வெங்காயம் தான் சொல்லுவாங்கள்ல, சின்ன வெங்காயம் அதுதான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா சுவையாக இருக்கும் குழம்புக்கு. நம்ம எல்லா குழம்புக்குமே நாட்டு வெங்காயம் சேர்த்தோம்னா அது ஒரு தனி சுவை தான். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்புக்கும் அந்த சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா அப்படி தான் இருக்கும், சூப்பராகவே. இப்போ நல்லா தக்காளி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து போட்டு இந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நல்லா பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா நான் எல்லா குழம்புக்குமே வந்து மல்லித்தூள் 3, மிளகாத்தூள் 2:3, அந்த விதத்தில் தான் நான் போடுவேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்குவேன். இது வந்து இப்போ நம்ம நல்லா வந்து எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா நல்லா வந்து அந்த சாந்தெல்லாம் இதாகி நல்லா குழம்பு வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்செல்லாம் குழம்புல அப்படியே மேலே நிற்கும். நல்லா இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே இந்த மசாலாலாம் வதக்கணும்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் அடிக்காமல் நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி அதையும் ஊற்றிக்கிட்டுலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து நம்ம அந்த மசாலா சாந்து கரைகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து இப்படி கலக்க வேண்டியது தான். நல்லாயிருக்கும். மண் சட்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக சூப்பராகவே இருக்கும். அடுத்து இப்போ வந்து லைட்டாக வந்து நுர நிறையா வந்துருச்சு, கொதிக்க போகுது. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம், இன்னும் வந்து கொதி வரலை. அதனால் இன்னொரு தடவை மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீன் மாங்காய்லாம் போடணும். இன்னும் இப்போ வந்து மூடி வச்சாச்சு. நல்லா மண் சட்டியில் வச்சோம்னா 2 கழித்து கூட சூப்பராகவே இருக்கும். நம்ம இன்றைக்கி வைக்கிற மீன் குழம்பை விட இந்த குழம்ப நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் சுவையாக இருக்கும் மண் சட்டியில் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா சாந்து எதுவும் ஒன்றோட ஒன்று சேராமல் உள்ள அடியில் எதுவும் பிடிச்சிருக்கா என்னான்ட்டு நல்லா நம்ம கலக்கி பார்க்கலாம். நல்லாவே வந்து குழம்புக்கு வந்து நல்லா வந்து ஒரு பக்குவமாக அது நல்லா வந்திருக்கு. இந்த இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் போதுமா, மிளகாத்தூள் போதுமா, எல்லாம் என்னான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து குழம்பு சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிம்மில் வச்சாலுமே இந்த குழம்பு கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த மண் சட்டியில் வந்து அப்படி ஒரு இது இருக்குது. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுல குழம்பு, இப்போ நம்ம தேங்காய் அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து குழம்பு ஒரு கெட்டியாகிடும். நல்லா இப்போ வந்து தேங்காயும் ஊற்றிட்டு நல்லா வந்து குழம்பு கொதிச்சிருச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஒரு மீனாக எடுத்து அதில் போட்டுடலாம். நல்லா கெண்டை மீன் இது, இது குளத்து கெண்டைன்னு சொல்லுவாங்க. குளத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா நம்ம வெட்டி அலசிட்டு நல்லா வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இது ஒரு 3 மீன் இது, 1.5 கிலோ, ஒரு மீன் 1/2 கிலோ அந்த பதத்தில் இருந்துச்சு. இது நல்லா வெட்டி அலசிட்டு நல்லா வந்து இப்போ குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா மீன் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டாச்சு. நல்லா மீன் போட்டதுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீன் போட்டோன்னா குழம்பே அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஒரு மீனாக போட்டு நல்லா இப்போ வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மிலே வச்சிடலாம். நல்லா வந்து குழம்பு கொதிச்சு மீன்லாம் மேலே வருது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சைடு வருது, நல்லா ஒரு கலர் கொடுக்குது குழம்பே. நல்லா இப்போ வந்து மீன் வெந்திருக்கும். அடுத்து வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கும் மாங்காய்க்கும் சூப்பராகவே இருக்கும். அதுவும் ஒட்டு மாங்காய், வீட்டில் காய்க்கிறது நாட்டு மாங்காய், அதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி கொதிச்சிருச்சு பாருங்கள், மீன்லாம் வெந்து மேலே வந்துருச்சு, மாங்காயும் நல்லா வெந்து மேலே வந்துருச்சு, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த குறிப்புகள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.